வழியாக இதங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிற ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை அனுப்பும், அவைகளால் நாங்கள் பிழைக்கும் முடியாது, எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கலாத்தியர் எழுதின நிருபம் எதற்காக எழுதப்பட்டது, இதை ஆராய நமக்கு தேவன் தரப்போகிற ஞானத்துக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு வார்த்தையை வைத்து ஒரு திட்டங்களுக்கு செயல்பாடு நம்ம கொடுக்கிறோம். ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஊமையினை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ஊமையினுடைய வார்த்தை வெளியரங்கம் ஆகாது அப்படின்னாலே, அவன் பேச முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னாலே, அந்த ஊமையினை நாம் மதிக்கிறோமா, கனப்படுத்துகிறோமா, அல்லது அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்குறோமா என்று சொன்னால், நிச்சயமாக அது அந்த ஊமையினுடைய வார்த்தையை வைத்து தான் நம்ம செயல்பட போகிறோம். ஆனால் ஊமையை நின்று வார்த்தை பேசுவார், அவனுடைய வார்த்தை பேச தெரியாது, வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை சரியாக மக்களுக்கு அறியப்படாது. ஆக அவனுடைய வாழ்க்கை அப்படியாகவே காணப்படுகிறது, ஒரு சோகம் இருந்ததாக காணப்படுகிறது. வார்த்தை இல்லாமல் இந்த பூமியில் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அவருடைய வார்த்தையை வைத்து அவருடைய வாழ்க்கை இன்ன விதமாக வாழப்போகிறான் என்கிற நம்ம அந்த அறிதலை நமக்கு ஆணர் தருகிறார். ஆகவே இந்த கலாத்திர புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இந்த கலாத்திர நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால், இது எதற்காக எழுதப்பட்டது என்று நாம் வாசிக்கும் பொழுது பல கேள்விகளை நமக்கு ஆண்டவர் தருகிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க அல்லது நியாயப்பிரமாணத்தை படி வாழ வேண்டுமா, அல்லது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமா, நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா, மாம்சத்துக்குரிய பிள்ளைகளா, நாம் நீதிமான்களா அல்லது பாவிகளா, பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தம், புதிய ஏற்பாட்டை அல்ல நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமா, அல்லது புதிய உடன்படிக்கைகளுக்கு அது கிரியை செய்யுமா, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நாம் யார், இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நாம் யார், இப்படிப்பட்ட பல கேள்விகளை நமக்கு உள்ளத்தில் கொண்டு வருகிறது. ஆகவேதான் இந்த நியாயப்பிரமாணத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விளக்கும்படியாய் அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அந்த சுவிசேஷத்தில் நிலைத்திருக்கும்படியாக அந்த வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க, அந்த வாக்கு தத்தமானது எவ்விதமானது என்று சொல்லி கலாத்திர புஸ்தகம் நமக்கு அருமையாக வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு எப்படி நிறைவேற்றுகிறார், எந்த சூழலில் நிறைவேற்றப்படுகிறது என்று நமக்கு அழகாக அழகாக எழுதி கொடுக்க பவுல் விரும்புகிறார். ஆகவேதான் இந்த வார்த்தையை நாம், இந்த நிருபத்தை நாம், கலாத்திர புஸ்தகத்துடைய நிருபத்தை நாம் வாசிக்க நாம் உட்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த கலாத்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அருமையான காரியங்கள் என்னவென்று சொன்னால், நேற்றைய தினத்திலே நாம் ஆரம்பித்தோம். இதை தொடர்ந்து நாம் தியானிக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாகவும் ஜெபம் பண்ணினோம். நேற்றைய தினத்தில் கூட இன்னும் நான் இதை சரியாக ஆரம்பிக்காத ஒரு சூழ்நிலையில் கலாத்திர இந்த நிருபத்திற்குள்ளாக போவதற்கு முன்பாக இந்த பவுல் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால்தான், இந்த பவுல் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால்தான், இதன் எழுதினவர் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான், அவர் என்ன கருத்துக்களை சொல்லப்போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அதனால தான் அந்த பவுலை குறித்து நேற்றைய தினத்தில் நான் இப்படியாக நான் நம்முடைய நான் விவரித்தேன். அவர் இந்த பவுலாகிய இந்த பரிசுத்தவான் தேவ இந்த மனுஷர் அவர் சொல்லுகிறார், இந்த அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள், ஒன்றாம் அதிகாரம் மேலும் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படியினால் என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு தெளிவுபடுத்தினார். நான் நியூதர் மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை வாழாக்கி என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகர் பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களில் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்து பிடித்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரன் நான் பிரஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளிடத்திலே சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
யோசனை பண்ணாமல் எனக்கு முன்னே அப்போஸ்தலனிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டு கொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்திலே 15 நாள் தங்கியிருந்தேன். கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலர்களில் வேறொருவரையும் நான் காணவில்லை. நான் உங்களுக்கு எழுதுகிற இவர்கள் பொய் அல்லவென்று தேவனுக்கு முன்பாக நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த 23வது வசனத்திலையும் அதை வாசிக்கிற முன்னே நம்மை துன்பப்படுத்தினவன் நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மையப்படுத்தினார் என்று இந்த 1வது நிறு அதிகாரத்தை முடிக்கிறார். நண்பு தேவ பிள்ளைகளை இதுல என்ன நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தில மிகவும் தேறினவன், யூதர்களில் பக்தி வரைக்கும் உள்ளவன், சபைகளை துன்பப்படுத்தினவன், இப்படி தன்னை வெளிப்படுத்துகிற அந்த யூத மார்க்கத்தார் அனைவராலும் கனம் புரிந்திய ஒரு பக்தி வரைக்கும், யூதருக்குள்ளே ஒரு பக்தி வரைக்கும் அந்த மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து அநேக சபைகளை துன்பப்படுத்தி இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த மக்களை விரட்டி அடித்து துன்பப்படுத்தி சபைகளை அடித்து நொறுக்கின ஒரு தெய்வ மனுஷனாக இவர் பார்க்கிறார். இவரை பார்க்கிறோம். இவர் சொல்லுகிற காரியம் மறுபடியும் இவர் ஆண்டவரை அறிந்து கொண்டு இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தன்னை தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்தார் தேவன் என்று சொல்லி தன்னை ஒரு சாட்சிய உள்ள ஒரு மனிதனாக நிறுத்துகிறார். முதலாவதாக இவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து இந்த வசனத்தில் நாம் உறுதி செய்ய வேண்டும். இவர் பக்தி வைராக்கியத்தில் நிறைந்தவர், வேத பிரமாணங்களை கற்று நிறைந்தவர், கர்த்தருக்காக தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டவர், தன்னுடைய யூத மார்க்கத்தை நேசித்த ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிற்கு பிறகு அவரை சிலுவிலே அறைந்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு முன்னால் உயிர்த்திருந்த பிறகு அவருடைய வல்லமையை இந்த பூமியிலே வெளியரங்கமாய் காணப்பட்ட பொழுது சபைகளை ஒரு புதிய காரியத்தை தேவன் இந்த பூமியில விதைக்கிறார், புதிய காரியங்களை கொண்டு வருகிறார், புதிய மகிமை இந்த பூமியில காணப்படுகிறது. அங்கே அப்போஸ்தலர்கள் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். அவர்களை பிடித்து சிறையில் போடவும் சபைகளை நொறுக்கி சபைகளை சின்ன பின்னமாக்கவும் விட்டப்பட்ட மனிதன் கிளம்பி போகிறதுதான் ஆண்டவர் அவனை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை நீ முள்ளுநிலை உதைப்பது உனக்கு நல்லதா என்று கேட்கும் பொழுது யார் யார் ஆண்டவரே என்று சொல்லும்பொழுது நான் தான் இயேசு என்று தேவன் தரிசனமாகி தனக்கு வெளிப்படுத்தின காரியத்தினாலே மனமாறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து தேவனுடைய பணியிலே தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனுஷனை தான் இந்த கலாத்த நெருப்பத்தை நமக்கு எழுதி கொடுக்கிறார். இன்னும் ஒரு பங்கு மேலே நாம் கொண்டு இந்த மனிதனை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். தெய்வ மனுஷனை பற்றி இன்னும் ஒரு பகுதி இன்னும் அதிகமாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நேற்றைய திருத்தில கூட நான் அதை அறியப்படுத்தினேன் உங்களுக்கு. இந்த வேதம் எப்படியாப்பட்டது என்பதை முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை எழுதின மனிதன் எப்படியாப்பட்டவராக இருக்கிறாரோ அதே போன்று இந்த வேதம் எப்படியாப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்கரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய் என்று சொல்லி வேதத்தில் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தேவனை அறிந்து கொள்ளாமல், வேதத்தை அறிந்து கொள்ளாமல், அதை எழுதி கொடுத்த பரிசுத்த ஆவியினை அறிந்து கொள்ளாமல் இந்த வேதம் நமக்கு தன்னை வெளிப்படுத்தாது. ஆகவே இது வெளிப்படுத்த வேண்டுமென்றால் இந்த வேதத்தை நாம் அறிய வேண்டுமென்றால், தேவனை அறிய வேண்டுமென்றால் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நேற்று சொன்னேன். அதில் பவுலாகிய அந்த பரிசுத்தவான் எபேசர் புஸ்தகம் 1:15 அந்த ஜபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜபத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த ஜபத்தை நான் வாசிக்கிறேன். அவருக்கு 15வது வசனத்திலிருந்து 1வது அதிகாரம் எபேசர் புஸ்தகம் நான் வாசிக்க போகிறேன், கேளுங்கள். ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக சோதனம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்றும்
தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை நின்னதென்று பரிசுத்தவான்களிடத்திலே நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் நின்னதென்றும், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையை படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மென்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் இந்த ஜபத்தை அவர் சொல்லுகிறார். எல்லா துறைதனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மைக்கும் மாத்திரமல்லாமல் மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்த்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலதுபுறத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலைவராக தந்துள்ளார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜபம் இதை அறியக்கூடிய ஆவி அறியக்கூடிய ஞானம் நமக்கு ஆண்டவர் தந்துடல வேண்டும். இதை அறியாத ஞானம் நமக்கு இருக்குமானால் இந்த விதத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால சங்கீதக்காரன் கூட ஒரு ஜபம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம், 119வது சங்கீதத்தில் 18வது வசனம் எப்படியாக சொல்கிறது, உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தள்ளும் என்று. என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் தம்மை வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதி கொடுத்த வேதம் இது. ஒரு மனிதன் நமக்கு எழுதி கொடுத்த வேதம் அல்ல, ஒரே ஒரு பரிசுத்தவன் எழுதி கொடுத்த வேதம் அல்ல இது. எப்படி எழுதப்பட்டது என்று சொன்னால், வேதம் அழகாக சொல்லுகிறது, என்னுடைய குமாரன் இவர் இடத்திலிருந்து இது பிரியமாயிருக்கு என்று சொல்லுகிற ஒரு சத்தம் வானத்திலிருந்து பிறக்கிறது. பேதுரு எழுதுகிறார் இவரை பற்றி, இவர் தேவனுடைய குமாரன் என்று எழுதுகிறார். அந்த குமாரனை வெளிப்படுத்த தேவன் தன்னை வெளிப்படுத்திய காரியங்களை நாம் நிருபங்களில் நாம் பார்க்கிறோம். தேவன் தம்மை வெளிப்படுத்த தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு எழுதிய வேதம் என்று இதில் அழகாக சொல்கிறார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 14-17 வரை நாம் வாசிப்போமானால் அதில் தினமும் அதை வாசிக்க வேண்டும். அதை வாசித்த பின்பு அது மனிதனை எப்படியாக மாற்றுகிறது, அது எதற்காக எழுதப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தை நாம் எழுதி கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு அந்த கிடைக்கப்பட்டது என்று சொல்லி அழகாக அங்கே காணப்படுகிறது. வேத தேவ வார்த்தை எல்லாம் நம்மளுக்கு தேவ ஆவியால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் நமக்கு எழுதி கொடுக்கப்படவில்லை. இந்த வேதம் யார் எழுதி கொடுத்தது? பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்க இந்த வேதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வேதம் மறைப்பொருள் அல்ல என்று சொல்லுகிறது. வேதத்தை இன்றைக்கு மறைப்பொருளாக யாரும் பிரசங்கிக்க முடியாது. ஏனென்றால் எல்லாருக்கும் அது வெளியரங்கமாகப்பட்டது. எந்த ஒரு மனிதனும் இன்றைக்கு வேதத்தை புஸ்தகத்தை எடுத்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதனுக்கு அந்த வேதத்தை தெளிவாக போதிக்கவும் தெளிவாக படிக்கவும் தெளிவாக உணர்ந்து கொள்ளவும் ஞானத்தை அறிவை தந்திருக்கிறார். அதற்காக தான் சொல்கிறேன், யாரும் எல்லோரும் இந்த வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த மனிதனுக்கும் இது மறைப்பொருள் அல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன், ஜபம் பண்ண வேண்டும். ஜபம் பண்ணினால் இந்த வேதத்தை நமக்கு அருளின தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லா ஞானத்தோடு கூட அதை விளங்க அறிவை தருவார். ஆகவே மறைப்பொருள் அல்ல இது, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு மறைப்பொருள். இது மறைப்பொருளாக இருந்தாலும் வெளியரங்கமாக்கப்பட்ட மறைப்பொருள். எல்லோருக்கும் இதை அறியத்தக்கதான ஞானத்தை அறிவை நமக்கு தந்து ஆண்டவர் இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இதில் ஒன்றும் மறைவான காரியங்கள் ஒன்றும் இல்லை. மறைக்கப்பட்ட நாட்கள்லாம் மறைந்து போனது, இப்பொழுது வெளியரங்கமாக்கப்பட்டு விட்டது. ஆகவேதான் தெய்வ பிள்ளைகளை நாம் ஜபம் பண்ணி இந்த வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும். அதே வேளையில் தவறாக இந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்ளுதலும் தவறாக அறிவித்துதலும் மிகவும் பாவம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 நாம் வாசிக்கிறோம். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை கவனமாக எச்சரிக்கையோடு வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுக்கு தேவன் கட்டளையிடுகிறார்.
இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் 22:18-19 வரையும் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவரும் யாவருக்கும் நான் சாட்சிகளாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தின் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனத்திலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் உள்ள எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதில் ஒன்று கூட்டவும் கூடாது, ஒன்று குறைக்கவும் கூடாது. இதில் எழுதப்பட்டவர்களை அப்படியாகவே நாம் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் கட்டளை நமக்கு. ஆகவே இதில் எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை கூட்டி சொல்லவும் குறைச்சி சொல்லவும் நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. இது தேவன் அவர் கண்டிக்காமல் இருக்க மாட்டார், நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த சத்தியத்தை, இந்த நிருபத்தை நமக்கு விளங்கும்படியாக நமக்கு பவுல் எழுதி கொடுத்திருக்க. பல கேள்விகளுக்கு இந்த நிருபமானது நம்மளுக்கு பதிலை தருகிறதாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து இந்த அதிகாலையில் இந்த வேத தியானத்தை நாம் செய்து வருகிறோம். இந்த கலாத்திய நிருபத்தை நாம் இந்த நாளிலிருந்து நம்ம தெளிவாக படிக்கவும் ஆராய்ச்சி செய்யவும் நாம் இறங்கியிருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. நமக்கு அவர் ஞானத்தை, அறிவை தந்து நல்ல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கலாத்திர புஸ்தகம் பற்றி என்ன நாம் படிக்க போகிறோம் என்று சொன்னால், அறிய போகிறோம் என்று சொன்னால், 11 நான் மீண்டுமா வாசிக்கிறேன். மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின்படி நான் அல்ல வென்று உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் அல்ல, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 16 சொல்கிறது, தம்முடைய குமாரனை நான் பிரஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தபோது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் என்று எழுதப்படுகிறது. தன்னுடைய குமாரனை தேவன் பவுலுக்கு வெளிப்படுத்தும்படியாக அவர் பேசின போது அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் அவர் புறப்பட்டு போய் பல இடங்களிலே அவரை ஆராய்ச்சி செய்ய முடியாய், அவரை கற்றுக்கொள்ள முடிய அறிய முடியாய் அவர் தனிமைக்கு போகிறார் என்று நேற்று கூட நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த அருமையான இந்த வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், சில இந்த வேதத்திலே எதற்காக இதை எழுதுகிறார் என்று சொன்னால், சிலர் தவறாக இந்த வேதத்தை புரிந்து கொண்டு உபதேசிப்பதும் அல்லது தவறாக இந்த சுவிசேஷத்தை உபதேசிப்பதும் அல்லது தவறாக புரிந்து கொள்ளுதலும் இருக்கிறபடினாலே, அல்லது அந்த நேரத்திலே அவர் வாழ்ந்த காலத்திலே அப்படி தவறாக இதை போதித்தபடினாலே இந்த நிருபத்துக்கு அவர் விளக்கம் தர வேண்டியதாக இருந்தது. இது எதற்காக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்று இன்னும் அதிகமாய் நம்ம ஆழமாய் யோசனை பண்ணும் பொழுது 2 நாம் வருகிறோம். 2 14 சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்ணபாவனுடன் கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவின் பின்னாலே போய் புரஜாதிகளிடத்திலே நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னோடு கூட இருந்த தீத்து கிரேக்கனாக இருந்தும் விருத்த சதனம் பண்ணி கொள்ளாதபடிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நியமித்தம் அப்படி ஆயிற்று என்று சொல்லப்படுகிறது. இந்த அண்மை தெய்வ பிள்ளைகளை, இது எதற்காக நிருபத்தை கலாச்சார புஸ்தகம் நமக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், கள்ள உபதேசத்திலே கற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் மறுபடி மீண்டுமாய் கள்ள உபதேசிகள் மத்தியில் அவர்கள் சிக்குண்டு அந்த சுவிசேஷத்திற்கு கீழ்படியாமல் வேறு விதமாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிருபத்தை அவர் எழுதும் பொழுது நியாயப்பிரமாணத்தை அவர் கோட்பாட்டி வாக்குத்தத்தங்களை நமக்கு தெளிவுபடுத்தி இந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் கீழ்படிய வேண்டுமா, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமா, அல்லது வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு ஆபிரகமால் கொடுக்கப்பட்ட முற்பதாக்களால் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கை கீழாக புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிற நமக்கு அது பலிக்குமா, அது நடக்குமா என்று சொல்லி
சில கேள்விகளை நமக்கு அவர் கொடுக்கிறார். அருமையான தேவப்பிள்ளைகளை, இதை நாம் பார்க்கும் பொழுது இந்த நியாயப்பிரமாணத்தை அவர் நமக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா என்கிற அந்த முக்கியமான காரியத்தையும், வாக்குத்தங்கள் நமக்கு ஆபிரகாம் மூலமா அல்லது இஸ்ரேல் மக்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு திட்டங்கள்லாம் நமக்கா அல்லது நியாயப்பிரமாணத்தில் கீழ்பட்டவர்களுக்கா யூதர்களுக்கா என்று சில கேள்விகள் அங்கே காணப்படுகிறது. அதற்காக தான் இங்கே இந்த வசனத்தை சொல்கிறார். அவர் 4வது வசனத்தில் வாசிக்க 2வது அதிகாரம், கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கல்ல சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று என்று சொல்லுகிறார். இப்ப நியாயப்பிரமாணத்திற்கு பக்தி வரைக்கம் உள்ள அந்த பவுல், யூதர்களிலே பக்தி வரைக்கம் உள்ள பவுல், கற்று உணர்ந்த நியாயப்பிரமாணத்தை கற்று உணர்ந்த பவுல் இப்படி சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை உட்படுத்த பொருட்டாக, நியாயப்பிரமாணத்துக்கு நம்மை அடிமைகளாக்க பொருட்டாக சிலர் பக்க வழியாக வந்து உபதேசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்ப நியாயப்பிரமாணத்தை பக்தி வரைக்கமாய் கொண்ட அந்த யூத அந்த பவுலாகிய அந்த பரிசுத்தவான் இப்ப என்ன சொல்ல வருகிறார், நியாயப்பிரமாணத்தில் நம்ம அடிமை இல்லை என்று சொல்ல வருகிறார். நியாயப்பிரமாணத்தில் நம்ம அடிமை இல்லை என்று சொல்ல வருகிறார். இன்னைக்கு அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாண போதகர்களாக வாழ்கிறது நம்முடைய மக்களுக்கு மிகவும் ரொம்ப சந்தோஷம். நியாயப்பிரமாணம் அல்லது நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிறது மக்கள் யார் என்று சொல்லப்படுமானால், நியாயப்பிரமாணத்துக்கு வாழ்கிற மக்கள் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்துவை கிருபைக்குள்ளாக வர முடியாது. நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் யார் என்று சொன்னால், இங்கே தீமோத்தி அழகாக எழுதுகிறார், தீமோத்திக்கு அழகாக அதை எழுதி கொடுக்கிறார் ஆண்டவர். தீமோத்தி 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக, 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். கற்பனையின் பொருள், தீமோத்தி 1வது அதிகாரம் 5லிருந்து நான் உங்களுக்கு வாசித்து சில வசனங்கள் காண்பிக்கிறேன். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே, இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போகிறார்கள். தங்கள் சொல்லுகிறது என்னதென்று, தாங்கள் சாதிக்கிறது என்னதென்று அறியாதிருந்தும் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறார்கள். ஒருவன் நியாயப்பிரமாணத்தை நியாயப்படி அனுசரித்தால் நியாயப்பிரமாணம் நல்லது என்று அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல், கவனமா கேளுங்க, எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தகப்பன்மார்களை அடிக்கிறவர்களுக்கும் கொலைப்பாதர்களுக்கும் வேசிக்கலருக்கும் ஆண் புரட்சிக்காரர்களுக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடர்களுக்கும், இவர்களுக்காக தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. என் அன்புடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் உங்களிடத்தில் மறுபடியும் பேச வருகிறேன். இந்த காத்திர புஸ்தகத்தில் இந்த நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, பாவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இயேசுவை அறிந்து கொள்ளாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இப்பொழுது நம்ம யாருன்ற ஒரு சில கேள்விகளை நாம் கேட்கறதுக்கு நான் உங்களோடு வருகிறேன். நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க அல்லது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ வேண்டுமா அல்லது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டுமா? நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளா, மாம்சத்துக்குரிய பிள்ளைகளா? நாம் நீதிமான்களா அல்லது பாவிகளா? பழைய ஏற்பாட்டில் உள்ள வாக்குத்தத்தம், புதிய ஏற்பாட்டை அல்லது நியாயப்பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமா அல்லது புதிய ஏற்பாட்டில் குறியவர்களுக்கு அது கிரியை செய்யுமா? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நாம் யார், இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு நாம் யார், இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்கும் பொழுது, நம்மை ஆழத்தில் நம்ம யோசனை செய்யும் பொழுது, தியானிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தில் நாம் இருந்தோம், நியாயப்பிரமாணம் கீழ்பட்டு இருந்தோம் ஒரு காலத்தில், எப்படி இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பாளர்களாக நம்ம காணப்படும் உலகத்தில். எல்லோரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களும், எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா மொழியினரும், எல்லா இனத்தினரும், எல்லா ஜாதியினரும், எல்லோரும் தேவன் படைத்த மக்களே, தேவனுடைய குழந்தைகளே, தேவனுடைய பிள்ளைகளே.
அது இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், அது கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எந்த விதத்திலும் அவர் எந்த நாடும் எந்த தேசம் எந்த மொழி என்று பாரபட்சம் பார்க்காமல் எல்லோரையும் படைத்தவர் இந்த தேவன். அதை நாம் புரிஞ்சுக்க வேண்டும். இவர்கள் அந்த தெய்வம் இந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எந்த மதமாக இருந்தாலும் இந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த இனமாக இருந்தாலும் எல்லோரையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர் என்பதை நாம் முதலாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லோரும் தேவனுக்கு கீழாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார், விரும்பி கொண்டிருக்கிறார். ஆக தன்னை சிலருக்கு மாத்திரம் வெளிப்படுத்தி தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தி அதை வேலையகமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிறு கூட்டத்தை அழைத்து அந்த கூட்டத்துக்கு அந்த ஆபிரகாமை தலைவனாக மாற்றி அவனிடத்திலிருந்து இந்த சத்தியத்தை இந்த மகிமையை அவர் வெளிப்படுத்த அவர் நன்மை செய்கிற தேவனாக காணப்பட்டார். ஆமென் சொல்லுவோமா? ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் அதிகாலத்திலே பழைய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் புதிய உடன்படிக்கைக்குரியவர்களாக வந்திருக்கிறோம். புதிய உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிற பொழுது இந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக நம்மை மீண்டும் நடந்து போக நமக்கு பாவிகள் அல்ல, நாம் நீதிமணக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவினாலே அவர் பாடுபட்டதினாலே அவர் இந்த பூமியில் வந்து மறித்ததினாலே அடக்கம் பண்ணப்பட்டதினாலே உயிர்த்ததினாலே நாம் உயிர்த்திருந்த தேவனுடைய மகிமைக்குள்ளாக அவருடைய வல்லமை நிறைந்த மகத்துவத்தின் அந்த மகத்துவத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்பொழுது நாம் எப்படி இந்த சுவிசேஷ சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகை ஆகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படைந்து இணங்கவில்லை என்று சொல்லுகிறார் 5வது வசனம். இந்த 4-5 நான் மீண்டும் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து, நல்ல கவனமாக கேளுங்க, கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து. இந்த கிறிஸ்து இயேசு யார்? தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மகிமையான தேவன். தன் வார்த்தை நேர்த்து நான் சொன்ன அவர் வார்த்தையை சரீரமாக மாற்றி இந்த பூமியில இயேசுவாக அவதரித்து அவருக்கென்று ஒரு சரீரத்தை அவர் கொடுத்து அந்த சரீரத்தில் பாடுபட நம் பாவங்களுக்காக மறிக்க இந்த புண்ணிய இந்த சபிக்கப்பட்ட இந்த உலகத்தை புண்ணிய பூமியாக மாற்ற அவர் ரத்தம் சிந்தும்படியாக தன்னுடைய மாமிசமாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அவர் அனுப்பினார். வார்த்தையாகிய அந்த வார்த்தையை அதை அந்த தேவன் அந்த வார்த்தையை மாம்சமாக்கி அவர் ஒரு உருவமாக்கி அந்த உருவத்தில் இயேசு என்கிற பெயரை வைத்து திருநாமத்தை வைத்து இந்த பாடுபட இந்த உலகத்தில் நமக்காக தந்துள்ளார். இதுதான் அவர் தன்னுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். அந்த குமாரனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் என்றும் குமாரன் என்றும் பரிசுத்த ஆவியினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களே ரட்சிக்கப்பட்ட மக்கள், விடுதலையாக்கப்பட்ட மக்கள், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள். இவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் செலுத்துவார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக போவார்கள் என்றால், மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வேதம் சொல்கிறது, கிருபைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா அல்லது நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக இருக்கிறோமா? கிருபை என்பது இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணம் என்பது சட்டம். நியாயப்பிரமாணம் என்பது எழுத்து, கிருபை என்பது ஆவி. நாம் எதற்குள்ளாக நாம் ஊன்று கட்டப்பட வேண்டும் என்று நாம் பார்ப்போமானால், நாம் விடுதலையாக்கப்பட்ட நம் மக்கள், நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள், சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட மக்கள். ஆக நமக்கு பாவம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, சாபம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நாம் மீட்கப்பட்ட நீதிமான்கள். ஆக இவைகளுக்குள்ளாக நாம் வந்த பிறகு மறுபடியும் நம்ம அந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளாக கட்டப்படுவோமானால், அந்த நியாயப்பிரமாணத்தின் அந்த பழைய ஏற்பாட்டிற்குள்ளாக கட்டப்படுவோமானால், நாம் சுவிசேஷத்தை நாம் கீழ்ப்படியாதவர்களாக மாறுகிறோம், கிருபைக்கு கீழ்படியவர்களாக மாறுகிறோம். சிலுவிலே அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை நமக்குள்ளாக காணப்படாதபடி அது விலகி போகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த வசனமானது. மீண்டும் நான் வாசிக்கிற 6வது வசனம், 2வது அதிகாரத்திலே கலாத்தியர் புஸ்தகத்திலே, அல்லாமலும் எண்ணிக்கையுள்ளவர்களாக இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே? அதுவும் அல்லாமல் விருத்த சோதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர், பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினதுபடியால், விருத்த சோதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல, விருத்த சோதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று நான் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது
தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபையும் இப்போ கேபாவையும் யோவானும் தங்கள் விருத்தசதனம் உள்ளவர்களுக்கும் தங்கள் புரஜாதிகளுக்கும் பிரசிக்கும்படி அந்நியந்திய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கு பர்ணபாவுக்கும் வழக்கையை வலது கை கொடுத்து சரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். படிக்கும் மாத்திரம் தரித்திர நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், நினைத்து கொள்ளும்படிக்கு சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கர்த்தருள்ளாய் இருந்தேன். மேல பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்தினதினால் நான் முகமுகமாய் அவனோடு கூட எதிர்த்தேன். எப்படி எனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னமே அவன் புரஜாதியுடைய சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சோதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்திருந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயப்படினார்கள். அவருடைய மாயத்தினாலே பர்ணபாவும் இழுகுண்டான். இப்படி அவர்கள் சூசேஷத்தில் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கிற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புரஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புரஜாதரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீ எப்படி கட்டாயம் பண்ணலாம் என்று சொல்லி இங்கு ஒரு பேதுருக்கும் இங்கு பவுலுக்கும் ஒரு சில தர்க்கங்களை நாம் பார்க்கிறோம். காரணம், யூதர்களின் மார்க்கமாய் நடந்த யூதர்களுக்காக இந்த பேதுருவை அப்போஸ்தலனாக்கி இருக்கிறார் தேவன். புரஜாதி மக்களிடத்திலே பிரசங்கிக்கும்படியாக அப்போஸ்தலனாக்கி இருக்கிறார் பவுலை. பவுல் புரஜாதி மக்களிடத்திலே வேதத்தை பிரசங்கிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதே யூதர்கள் மத்தியிலே பேதுருவு பிரசங்கித்து சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டு பெரும் தூண்களாக இருவரும் பிரிகிறார்கள். அங்கே பிரிகிற பொழுது யூதர்களுக்கு மத்தியிலே அவன் வந்தபொழுது புரஜாதி மக்களிடத்தில் அவன் போய் சூழ்ச்சியை சொல்லி அவன் சாப்பிட்டு வந்தான் என்று கேள்விப்பட்ட பொழுது அங்கு யூதர்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த பேதுருவை தர்க்கம் செய்கிறார்கள். அதற்காக பயந்து அந்த மாயமாலம் செய்கிறார். பேதுருடைய அந்த சுவிசேஷம் அங்கே மாயமாலமாக்கப்படுகிறது. பவுலனிடத்தில் கடந்து கொள்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், யூதர்களிடத்தில் மாயம் பண்ணினார்கள், அவருடைய மாயத்தினாலே பர்ணபாவம் எழுப்புண்டான். இப்படி சுவிசேஷம் என்பது வெளியரங்கமாக்கப்பட்ட அற்புதமான ஒரு தேவ சாயலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த மகிமை. அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அதிலிருந்து எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாக நமக்கு இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆக பவுலானவர் இந்த பிரஜாதி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தார். யூதர்களுக்கு பேதுருவு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இரு துருவமாக இவர்கள் இரண்டு பேரும் புறப்படுகிறார்கள். இந்த இரண்டு பேரும் யார் என்று சொன்னால், இந்த பேதுரு கல்லாதவன், பவுல் கற்றவர். கற்றவர் புரஜாதி மக்களிடத்தில் போகிறார். இந்த புரஜாதி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது, நியாயப்பிரமாணத்தை பற்றியும் தெரியாது, தேவனை பற்றியும் தெரியாது, அது தேவனை பற்றி அறிகிற அறிவும் கிடையாது. ஆகவே இந்த பேதுருக்கு தன்னுடைய யூதர் மார்க்கத்தாரை பற்றி ஒன்றும் தெரியாது. யூதர் மார்க்கத்தை பற்றி ஒன்று, ஏன்னா அவன் யூதர் மார்க்கத்தை பற்றி யூதனாக இருந்தாலும் கூட அந்த யூதர் மார்க்கத்தை பற்றி அவன் அறிந்தவனல்ல, அவன் மீன் பிடிக்கிறவன். ஆனால் பவுலோ நியாயசாஸ்திரிகளிடத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொண்டவர், நியாய பிரமாணங்களை கற்று உணர்ந்தவர். அதனால தான் அந்த பக்தி வேலைக்கு அவரை ஏவுகிறது சபைகளை துன்பப்படுத்தினார். ஆனால் பேதுருவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் கற்றவர்களிடத்திலே பேதுருவை அனுப்புகிறார், கல்லாதவரிடத்திலே இங்கு பவுலை அனுப்புகிறார். இது தேவன் செய்த ஒரு பெரிய மகத்துவமான ஒரு காரியம். ஆகவே தேவனுக்கு முன்பாக என் அன்பு பிள்ளைகளே, ஞானிகளும் அல்ல அறிவாளிகளும் அல்ல, ஒருவன் ஞானி என்று கர்த்தத்தில் வருவானால் அவன் ஞானம் அபத்தமாக்கப்படும், அறிவாளி என்று சொல்லி வருவானால் அவனுடைய அறிவு அபத்தமாக்கப்படும். ஏன் என்று சொன்னால், கர்த்தத்திலிருந்து புறப்படுகிற அவர் வல்லமை மகிமை மிகவும் பயங்கரமானது, மகத்துவமானது. ஆகவே மனிதனுடைய ஞானம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது, மனிதனுடைய வல்லமை இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. தேவனே, அதனால தான் இந்த பவுல் சொல்கிறார், நான் தேவனிடத்திலே கற்றுக்கொண்டேன், தேவனிடத்தை பிரியப்படுத்துகிறேன். மனுஷனையா தேவனையா பிரியப்படுத்த வேண்டும், மனுஷனை பிரியப்படுத்த தேவையில்லை என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மனிதனுக்கு பயப்படாதபடி இந்த நியாயப்பரமானத்தை அந்த யூதர்களுக்கு மத்தியிலே அவர் விளக்கி இந்த சுவிசேஷத்தை அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். தான் இந்த புதிய மார்க்கத்தை அவன் உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி அவனை கொலை செய்யும்படியாக பல இடங்களிலே அந்த பேதுருவையும் அல்லது அப்போஸ்தலர்களையும் அந்த பவுலாகிய அந்த அப்போஸ்தலரையும் தேடி கொலை செய்வதற்காக
அவர்கள் முற்பட்டார்கள். ஆகவே நண்பர் பிள்ளைகள், இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த காரியம் என்னவென்று சொன்னால், கள்ள மார்க்கமாய் கள்ள வழியாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கூடிய மக்கள், சத்தியத்தை புரட்டுகிற மக்களிடத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம் கள்ளதனமான பிரசங்கம், இன்று தேவன் ஒருவரே என்று சொல்லக்கூடிய இந்த இந்த கலாத்திர புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், தேவனை அறியாதவர்களுக்கு எழுதப்படவில்லை, தேவனை அறிந்தவர்களுக்கே எழுதப்பட்டிருக்கிறது, சபைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு பிரஜாதி மக்களிடத்தில் போய் சொல்வதற்காக இது எழுதப்படாமல் அறிவிக்கப்பட்ட மக்கள் தெளிவடைய வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும், அதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவலை கவலைப்படுகிறதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதை அந்த கவலையின் வெளிப்பாடு தான் விதமான அந்த கலாத்திர நிருபம் வெளிப்பட்டது. ஏனென்றால் இந்த நியாயப்பிரமாணம் யாருக்காக எழுதப்பட்டது, நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக மீண்டுமாய் நம்மை கொண்டு போய் அதில் அடைக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த கதறுகிறார். 4வது வசனத்தில் 2வது அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள போதகர் நிமித்தம் அப்படி ஆயிற்று, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படைந்து இணங்கவில்லை. அப்ப நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, இன்றைய நேரத்தில் நாங்கள் கேட்ட சுவிசேஷம், நீங்கள் பெற்றுக்கொண்ட சத்தியம், அதில் நீங்கள் உறுதியாயிருந்து நிலைத்திருந்து கல்ல மார்க்கமாய் வருகிற சத்தியத்திற்கும் போதகத்திற்கும் நம்மை காத்து கொள்ள எல்லாம் அல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்படாதவர்கள், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்படியாக நம்ம அடைக்கப்படாத நம்மை வெளியரங்கமாக்கியிருக்கிறார். நியாயப்பிரமாணம் யாருக்கு என்று நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், சபையில் இருக்கிற நாம் இந்த நியாயப்பிரமாணத்தின் நமக்கு போதகம் யாருக்கு என்று நம்ம அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனை அறியாதவர்களுக்கும் கீழ்படியாதவர்களுக்கும் அல்லது பாவத்தில் இருக்கிறவர்களுக்கும் அல்லது நீதிமானாக்கப்படாத இருக்கிறவர்களுக்கும் அந்த நியாயப்பிரமாணம் இன்றைக்கு எழுதியிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணம் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லவில்லை. அது எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், தேவனை அறியாத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று, பாவத்தை உணர்த்த வேண்டும் என்று, அவர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நியாயப்பிரமாணத்தினாலே அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருக்கிற அந்த பாவ எல்லா விதமான சரீரத்திலிருந்து விடுதலையாக்கி தேவனிடத்தில் வர வேண்டும். தேவனுடைய குமாராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பாவ பரிகாரிகள் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணம் நமக்கும் இருந்தது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அது இருந்தது நமக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் மனம் திரும்பினோம், பாவத்திலிருந்து விடுதலையானோம். முதலாவது மனம் திரும்புதல், இயேசுவை விசுவாசித்தல், அவரை அறிக்கை செய்தல். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வந்து ரட்சிக்கப்பட்டு நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு நீதிமானாக அவருக்கு முன்பாக சாட்சி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையிலே நியாயப்பிரமாணம் நமக்குள் வருமானால், நியாயப்பிரமாணத்தை நம்ம கீழ்படிவோமானால், மீண்டும் பாவத்திற்குள்ளாக நம்ம கடந்து போக வேண்டி வரும். பாவத்தில் நம்ம கட்டப்பட்டவர்களாக நம்ம நினைக்க வேண்டி வரும். பாவத்திற்குள்ளாக நாம் மறிக்காதவர்களாக நம்ம நினைக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நியாயப்பிரமாணம் நமக்கு கொண்டு வருகிறது. அப்போ நியாயப்பிரமாணம் நமக்கை நம்மை விட்டு விலக்கி கிருபையை நமக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம் கிருபைக்குள்ளாக இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கீழாக நம் கிருபைக்குள்ளாக சிலுவையின் மரத்தின் கீழாக வந்து நின்று அவருடைய பரிசுத்த ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு நம்மை அவர் பரிசுத்த பிள்ளைகளாக நம்ம இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நாம் பரிசுத்த பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆமென் சொல்லுவோமா? மீண்டுமாய் நாம் தொடர்ந்து இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்னும் அதிகமாய் நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஆகவே கற்றுக்கொள்ள விசேஷமாக உங்கள் இருதயத்தை கர்த்தருக்குள்ளாக திருப்பி இதை கேட்க வேண்டும் என்கிற வாஞ்சையும் ஆசையும் பக்தி வாழ்க்கையும் ஆண்டவர்களும் உண்டாக்க வேண்டும். மனங்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணி இதனாலே நாம் முடிப்போம். கண்களை மூடுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த விலை மதிக்க முடியாத உங்களுடைய பக்கிஷமாகிய வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மீண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம்ப்பா. அம் தகப்பனே, அவர்கள் வேதத்தை ஆராய்ந்த முடினாலே குணசலியாக மாறினார்கள். அவர்கள் ஆராய்ந்ததுனாலே, வேதத்தை ஆராய்ந்ததுனாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேதம் காணப்படுகிறது. அப்படியாக நாங்களும் உம்முடைய வேதத்தின்படி நாங்கள் ஆண்டவரே நித்தமும் உம்முடைய வேதத்தை மேல் பிரியமாயிருந்து அதை நித்தமும் நாங்கள் அறிந்து
நாங்கள் நித்தமும் கனி கொடுக்கிற மரமாய், இளையூராய மரமாய், நீங்கள் செய்கிற காரியங்களை வாக்கி செய்யும்படியாகவும் நாங்கள் தினம் தினமும் இந்த வேதத்தை தியானிக்க, அறிந்து கொள்ள, வாசிக்க, நேசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம் தகப்பனே. உம்முடைய குமாராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இதை ஜெபித்தோடு பார்த்து வைக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் வழிநடத்தும். உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நாள் முழுவதும் வழிநடத்தட்டும். தொடர்ந்து உடைய கிருபிக்குலங்களை மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் செம்பங்கள் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்ரி, இனிமொழி உள்ளமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தர் ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல பொருளை மறவாத கர்த்தராக இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவுடைய அன்னைக்கும் இன்றும் ஒரு சதாகாலமும் நம்ம ஊருக்குள் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆஸ்வதிப்பார்.